தமிழ் ஸ்கொயர் பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கமெண்ட்லேருந்து நிறைய பேர் சென்ட் தாமஸ் காலேஜ் பற்றி ரிவ்யூ போட்டுக்கும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. இந்த வீடியோ நம்ம என்ன ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் தாமஸ் காலேஜோட ரிவ்யூ, ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருப்பாங்க, அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸு, ட்ரெஸ் கோடு, மொபைல்ஸ்லாம் உள்ள அலோடுங்களா, அட்டண்டன்ஸு எல்லாமே ஓகேங்களா, ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து டிஜே வச்சினால பிகாம் சி செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கேன். அதை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. ஸோ நம்ம வீடியோ டீட்டெயிலாக போயிடலாம். சென்ட் தாமஸ் காலேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயம்பேட்டில் இருக்குது, சென்னை ஓகேங்களா. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். இந்த காலேஜ் வந்து ப்ரைவேட் காலேஜ், அஃபேட் டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இந்த காலேஜ் ஓகேங்களா. கோயம்பேடுனால இது வந்து சென்ட்ரல் பிளேஸில் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால எல்லாருமே ஈஸியாக வரலாம் போகலாம், கொஞ்சம் பஸ் வசதி நிறைய இருக்கும், ப்ளஸ் மெட்ரோவும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச சீனியர் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தான் படித்து பாஸ் அவுட் ஆனார். ஸோ அவர்கிட்ட இருந்து கேட்டு ப்ளஸ் வந்து ஒரு அதேமாதிரி ஒரு அக்காவும் பாஸ் அவுட்டான், நாங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே கேட்டோம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். நாங்கள்கிட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே கேட்டேன் அதை பற்றி, அந்த ஆன்சர்ஸ்லாம் அந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி கேட்டேன். ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எல்லாருமே வந்து மோஸ்ட்லி எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே கொஞ்சம் ஜாலியாக தான்டா இருப்பாங்க, எந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது சில பேர் தான் அது எல்லா காலேஜுமே நடக்கிறது தான் அப்படி இப்படி இருப்பாங்க, மற்றபடி நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு கிறிஸ்டின் காலேஜ் ஓகேங்களா, மோஸ்ட்லி நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் கிறிஸ்டினாக இருப்பாங்க. ஸோ அதனால் நல்ல மீன் சொல்லு கிறிஸ்டின் எல்லாருமே நல்லா இதுவாக தான் இருப்பாங்க. அதுமாரி உனக்கு எஜுகேஷன் தான், எஜுகேஷன் படியும் பார்த்தீங்கன்னா நிறையா நல்ல ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய உங்களுக்கு நிறைய நீ நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம் அவங்கக்கிட்டே இருந்து, உங்களுக்கு நிறைய ஸ்டடீஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுமாதிரி ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபேக்கல்ட்டிஸ் பொறுத்த ஓகே சூப்பர் அப்படின்னாரு. ரெண்டாவது ட்ரெஸ் கோட் பற்றி கேட்டேன். ஆனால் ட்ரெஸ் கோட் எப்படின்னு கேட்டால், ட்ரெஸ் கோட் பொறுத்த வரைக்கும் நீ வந்து நார்மலாக கேஷுவல்ஸே போட்டுட்டு போகலாம், அவனும் பிரச்சனை இல்லை. நீ வந்து ஃபார்மல்ஸ் தான் போடணும், அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இந்த காலேஜ் இருக்காது. நார்மலாக நீ வந்து கேஷுவல் போட்டுட்டு வரலாம், ஜீன்ஸ் கூட நீ போட்டுட்டு போகலாம், அதான் ரொம்ப டோன் ஜீன்ஸ் இல்லாமல் நார்மலாக ஜீன் கூட போட்டுட்டு போகலாம், அவனை எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ வந்து எனக்கு எந்த அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்காது. டிஷர்ட் போட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க, ரொம்ப டோன்டு ஜீன் அந்த மாதிரிலாம் போட்டால் தான் இதுவாகிடும் பாய்ஸுக்கு. கேர்ள்ஸுக்கு வந்து நார்மலாக ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தோன்னா வந்து சுடிதார் போட்டு வர சொல்லுவாங்க அவ்வளோதான், மற்றபடி சுடிதார் ஷால் போட்டு வர சொல்லுவாங்க. ஸோ கேர்ள்ஸுக்கும் இவ்வளோதான் இருக்கும். இது வந்து ஒரு கோயிடு காலேஜ் ஓகேங்களா, இது வந்து கோயிடு காலேஜ். ஸோ எப்படி சொன்னார், ட்ரெஸ் கோட் பொறுத்திருக்கோம் அதேமாரி ரொம்ப இதுவெல்லாம் இருக்காதா, நீ ஃபார்மல்ஸ் தான் போட்டோம்னா அப்போல்லாம் கம்பெனிலாம் இல்லை, போட சொல்லுவாங்க, நம்பர்ஸ் நம்ம எதுனா போட்டு போகலாம் அப்படின்னாரு. அடுத்தது பார்த்தோன்னா வந்து இது படிக்கிறேன், மொபைல் அலோட் ஆனால் உள்ளேன்னு கேட்டேன். மொபைல் வந்து கேம்பஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம், அவனுக்கு எடுத்துகிட்டு போகலாம், நீ வந்து கிளாஸ் ரூம் ஸ்கூலில் பார்த்தோன்னா நீ வந்து யூஸ் பண்ணக்கூடாது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, கிளாஸ் ரூம்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரீ டைமில் நீ யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரேக் டைமு இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஃப்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி கிளாஸ் ஹவர்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் வார்னிங் அப்படி சப்போஸ் பார்த்தோன்னா வார்னிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும், அது எல்லா காலேஜும் நடக்கும்போது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது விவேகானந்த மாதிரிலாம் அப்படியே எடுத்து ஃபோன் எடுத்து சீஸ் பண்ணி அப்படியே அது உடச்சி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, இது வந்து நார்மலாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோன் வந்து கிளாஸ் ரூம்குள்ளே வந்தோன்னா நீ வந்து யூஸ் பண்ணக்கூடாது கிளாஸ் எடுக்கும்போது அப்படின்னு சொன்னார். அடுத்தது வந்து நான் பிளேஸ்மெண்ட் பற்றி கேட்டேன். பிளேஸ்மெண்ட் பற்றி எப்படின்னா, பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து கம்பெனிஸ் வந்து வருதுடா ஃபைனல் இயரில் வருது, சில பேர் பிளேஸ் ஆகிறாங்க, பட் வந்து நம்ம காலேஜ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பேர் நிறைய பேர் பிளேஸ் ஒரு 50-60% பேர் பிளேஸ் ஆகுறாங்க அவ்வளோதான். மற்றபடி பிளேஸ்மெண்ட் வந்து காலேஜில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னார். பிளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்குலாம் சொல்கிற மாதிரி இல்லை. நீ வந்து நிறைய பேர் வந்து டிகிரி முடிச்சுட்டு பிஜி பண்ண போகிறாங்க, ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் போகிறாங்க. மற்றபடி பிளேஸ் ஆகிறது வந்து அந்தளவுக்குலாம் பெருசாக தெரில, பட் ஆனால் வருது கம்பெனிஸ் வருது ஃபைனல் இயரில் கொஞ்சம் ரெக்யூட் பண்ணுறாங்க, பட் ஆனால் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம காலேஜஸில் வந்து ஒரு 50% அந்த மாதிரி தான் ஆகுறாங்க, ரொம்ப பெருசாக பிளேஸ்மெண்ட் இதுவாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் அவ்வளோ இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த ரேகிங் ரேகிங் ஏதாவது இருக்கு பண்ணுங்க, அதெல்லாம் ரேகிங்லாம் பெருசாக இருக்காது, அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்டேன். எப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்படிலாம் கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் இப்போ மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்டும் உனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க, உனக்கு வந்து நீ என்ன சொல்லுது ரொம்ப உனக்கு ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது, ஓரளவுக்கு உன்னோட சுச்சுவேஷன்லாம் சொன்னோன்னா அவங்க வந்து கொஞ்சம் உனக்கு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு போர் பர்சனாக போர் இதுவாக இருந்தோன்னா உனக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னா மேபி உனக்கு கொஞ்சம் உனக்கு டைம்ஸ்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது இப்போ ஷிஃப்ட்டு பற்றி கேட்டேன். அதான் நார்மலாக ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூ அந்த மாதிரி இருக்கும். ஷிஃப்ட் ஒன்னா என்ன சொல்லி நிறைய மார்க் எடுக்கிறவங்க, ஷிஃப்ட் டூனா ஓரளவு கம்மியாக மார்க் எடுக்கிறவங்களா லேட்டாக வந்து சேர்றவங்க அது மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி கேட்டேன். அட்மிஷன் ப்ராசஸ் எப்படின்னா கவுன்சிலிங் போய் எதாவது அட்டன் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்டேன். அப்படிலாம் இல்லைடா, நீ நார்மலாக வந்து அப்ளிகேஷன் போட்டுட்டானா உனக்கு மார்க்லாம் இருந்ததுன்னா அதே மார்க் இருந்தால் உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அவங்களே. ஃபோன் பண்ணி நீ அவங்க ஃபோன் பண்ணுற நேரத்தில் நீ போனனா உனக்கு வந்து நீ சப்போஸ் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டனா உனக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட் கூட கொடுப்பாங்க. அது நீ சீக்கிரமாக போகணும், நீ ரொம்ப டிலே பண்ணிட்டு எல்லா காலையுமே சுற்றி பார்த்துட்டு போனோன்னா ஷிஃப்ட் ஒன்னாக ஃபுல் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு ஷிஃப்ட் டூ தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுவே ரொம்ப லேட்டஸ்ட்டுன்னா அது கூட கிடைக்காது. ஸோ வந்து உனக்கு வந்து அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பெரிய கஷ்டமாக இருக்காது. நீ அவங்க சொல்கிற நேரத்துக்கு போயிட்டேன்னா நீ கேட்குற டிகிரி நீ கேட்குற கோர்ஸ் வந்து உனக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். அதுவும் ஷிஃப்ட் ஒன்று கூட ஈஸியாக கிடச்சிரும். லேட்டாகத்தான் உனக்கு வந்து ஷிஃப்ட் ஒன்று கிடைக்காது, நீ கேட்குற கோர்ஸஸ் கிடைக்காமல் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டால் ஹாஸ்டல்ஸ்லாம் இதில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன தானே கிட்ட கேட்டேன் நான். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் சிலபஸ்லாம் எப்படினா இருக்கும் கடை. சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் தான், அது யூனிவர்சிட்டி சிலபஸ் தான், இவங்க சிலபஸ் எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ன சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களோ அதுதான். அதே மாதிரி என்னென்ன இது என்ன சொல்கிறது என்னென்ன செமஸ்டர் எக்ஸாம்ஸும் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிவர்சிட்டிஸ் தான். ஸோ அதனால் பார்த்தோன்னா நார்மலாக எல்லாமே இந்த யூனிவர்சிட்டிஸ் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும், நார்மலாக தான் இருக்கும். வரும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது, மாட்ரேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது அதுக்குள்ளே சைக்கிள் டெஸ்ட்டு தான், சிஏ இன்டர்னல் கண்டினியூசேஷன் இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வைப்பாங்க, சிஏ டெஸ்ட் மாதிரி. அதுதான் ஒரு ரெண்டு வைப்பாங்க, அது எல்லா காலேஜும் இன்டர்னல் டெஸ்ட் வைக்கிற மாதிரி தான். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து அது நார்மலாக எல்லா காலேஜஸும் இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீ எல்லாம் படித்தேன்னா எல்லாத்தையும் நீ வந்து பாஸ் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நீ படிக்கலனா தான் உனக்கு சில இதெல்லாம் விழும் அப்படின்னு சொன்னார். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபுல் டீட்டெயில் தான் எல்லாமே கேட்டேன். இதை பற்றி ஃபுல்லாக இது தான் தானே கிடைக்கிற இந்த ரிவ்யூ தான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதான் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் எங்கே கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தம்ஸ்கர் அண்ட் தென் பாஃப் உங்களை நல்லா ஜாலியாக இருக்கா காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. சியர்ஸ் காய்ஸ்.